ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது உங்கள் TAF ஐஸ் Academy நாம் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கான நடப்புகள்கள் பார்க்க இருக்கிறோம் வழக்கம் போல் இன்றைய நடப்புகளும் கவனமாக பாருங்க நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காம கலந்துக்கிடுங்க தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய அப்படிங்கிற சேனல் நடைபெறும் இதுவரைக்கும் யார் நம்முடைய ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் ஐஏஎஸ் சர்ச் சொன்னால் நம்முடைய ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் கரண்ட் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நிறைய பேர் கமேண்டில் சார் நீங்கள் எந்த பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் தினமணி தி ஹிந்து தமிழ் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினத்தந்தி தினகரன் மற்றும் தினமலர் இந்த ஐந்து நியூஸ் பேப்பர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டெய்லியும் நம்ம நோட்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில வெப்சைட்ஸ் அண்டு சமூக வலைதளங்களில் வரக்கூடிய நியூஸே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாம தேவையினுடைய நோக்கம் கருதி அதாவது நமக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அங்க இருந்து என்ன பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொன்னா நியூஸ் எடுத்துக்கொடணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க சரிங்களா ரைட் நாம இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்க தகவல் என்ன அப்படின்னு சொன்னா தேசிய குற்ற ஆவண காப்பக விருது சரிங்களா அதாவது குற்ற ஆவண கா காப்பகம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு அதாவது இந்தியா முழுக்க நடைபெறக்கூடிய கிரைம்ஸ் இருக்கு இல்லையா குற்றங்கள் இந்த குற்றங்களை அந்தந்த பகுதிகளில் அந்தந்த காவல் நிலையங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதை ரெக்கார்டாக பராமரிக்கிறாங்க அந்த ரெக்கார்டிகளாக பராமரிக்கப்படக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து குற்ற நிகழ்வுகளையும் ஒருங்கிணைக்கக்கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கண்காணிக்கக்கூடிய அமைப்பாக தான் எது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்குது இவங்கதான் ஆண்டுதோறும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இந்தந்த மாதிரி குற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஆய்வறிக்கைகள்லாம் நமக்கு வெளியீடு தான் நம்ம கூட பார்த்துருப்போம் அதாவது ஆன்லைன் மோசடியில் இந்த மாநிலத்தில் அதிகமான குற்றங்கள் பதிவாக இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இந்த மாநிலம் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய ஆண்டறிக்கை நம்ம பார்த்துப்போம் இல்லையா அது எப்படி எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்கள்ல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த குற்ற ஆவண காப்பகத்துல இருந்து பதிவு செய்யப்படக்கூடிய தகவல்கள்லாம் அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒருங்கிணைந்து அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய குற்ற நிகழ்வோட அவங்க இருந்தாங்க ரைட் ஓகே இப்போ இந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த ரெக்கார்ட்ஸை சரியான முறையில் பராமரிக்கக்கூடிய காவலர்களை தேசிய அளவில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கிட்டு வருது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு வழங்கப்பட்ட விருதுல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெண் தலைமை காவலர் என்ன இருக்காங்க அப்படின்னு சொன்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்று அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல பார்க்கறோம் சரிங்களா அவங்க யார் அப்படின்னு சொன்னா அவங்களோட பேர் தங்கமலர் மதி சரிங்களா இவங்க திருநெல்வேலி மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குற்ற ஆவண காப்பகத்தில் பெண் தலைமை காவலராக என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பொறுப்பு வகிக்கிறாங்க இவங்க அந்த பகுதியில் நடைபெற்ற குற்ற வழக்குகள்ல அடையாளம் தெரியாத ஒரு பத்தொம்போது சடலங்கள் மற்றும் திருடு போன ஒரு பதினாறு இருசக்கர வாகனங்களை உரிய முறையில் கண்டுபிடிப்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குற்ற ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் மூலமாக அவங்க காவலர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அந்த அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் விருது பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா ரைட் அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க நடைபெறக்கூடிய குற்றங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தேசிய குற்ற ஆவண காப்பகம் இவங்க ஆண்டுதோற என்ன பண்றாங்க சிறப்பா செயல்படக்கூடிய அந்த குற்றவாள காப்பகத்துல பணிபுரிய காவலர்களை தேர்ந்தெடுத்து விருதுகளை வழங்கி வராங்க தேசிய அளவுல அந்த அடிப்படையில இந்த ஆண்டுக்கான விருதுகள் புதுடெல்லாம் வழங்கப்பட்டுச்சு அதுல தமிழ்நாட்டிலிருந்து திருநெல்வேலி இருந்து திருநெல்வேலி மாவட்ட குற்றவாள காப்பகத்தினுடைய பெண் தலைமை காவலராக இருக்கக்கூடிய தங்கமலர் மதி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தேசிய விருது பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு அப்பாயின்மெண்ட்ஸை பார்க்க இருக்கும் ரெண்டு நியமனங்கள் பார்க்க இருக்கோம் அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நியமனம் யார் அப்படின்னு சொன்னா வங்க தேசத்தினுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய சேக் ஹசீனா அவங்க என்னவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உலகளாவிய அளவில் நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வுக்கான தூதராக என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நீரிழிவு நோயாளிகளுக்காக அவங்க செய்த பல்வேறு விஷயங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு எதிர் வரக்கூடிய ரெண்டு ஆண்டுகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த டயபெட்டிஸ் அம்பாஸ்டராக இன்டர்நேஷனல் லெவலில் பணியாற்றுவாங்க அதாவது உலக நீரிழிவு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா வேர்ல்டு டயபெட்டிஸ் காங்கிரஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய லிஸ்பன்ல நடந்துச்சு இது யாரால் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பால் நடத்தப்பட்டுச்சு இப்போ இந்த மாநாட்டில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சேக் ஹசீனா எதிர் வரக்கூடிய ரெண்டு ஆண்டுகளுக்கு உலக உலகளாவிய அளவில் நீரிழிவு நோய்க்கான விழிப்புணர்வு தூதராக என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா தகவல் என்ன போர்ச்சுகல்ல லிஸ்பன்ல நடைபெற்ற உலக நீரிழிவு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பால வங்கதேசத்தினுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா உலகளாவிய நீரிழிவு தூதராக என்ன செய்யப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தோம் அடுத்து நாள் போகக்கூடிய மற்றொரு நபர் யார் அப்படின்னு சொன்னால் நமக்கு மிக பரிச்சயமான ஒரு நபர்னா என் சந்திரசேகரன் டாடா குழுமங்களினுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் என் சந்திரசேகரன் இப்போ இவரை இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜி டுவெண்ட்டி அமைப்பில் ஒரு பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு சொன்னால் பி டுவெண்டி பி டுவெண்ட்டி அப்படின்னா பிஸ்னஸ் டுவெண்ட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஜி டுவெண்ட்டி அமைப்பில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது அதுல ஒரு பிரிவு என்ன பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சரிங்களா ஜி டுவெண்டி அமைப்பினுடைய நாடுகளினுடைய வர்த்தக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னா பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பி பிஸ்னஸ் டுவெண்ட்டி இப்போ இதற்கான தலைவராகத்தான் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என் சந்திரசேகர் இந்த ஓராண்டுகள் அவர் அந்த பொறுப்புல இருப்பார் ஏன்னா நம்ம இந்த ஓராண்டு காலம் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஜி டுவெண்டினுடைய தலைமை பொறுப்புக்கு இந்தியா டிசம்பர்ல இருந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க இதில் வரக்கூடிய ஓராண்டுகள் நம்ம அந்த பொறுப்புல இருக்க போறோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய பல்வேறு உட்பிரிவுகள் உள்ள அமைப்புகளுக்கு தான் என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நியமனங்கள்லாம் நியமிக்கப்படுறாங்க அந்த அடிப்படையில் தான் பி டுவெண்ட்டிக்கான பிஸ்னஸ் டுவெண்ட்டிக்கான அந்த பிரிவுக்கான தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டாடா சன்ஸ் குழுமங்களினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய என் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறீங்களா இப்போ நம்ம ரெண்டு நியமனங்கள் பார்த்தோம் ஒன்னு உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தூதராக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் ஜி டுவெண்ட்டி அமைப்புல வர்த்தகத்தை பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய பி டுவெண்டி அமைப்புக்கான பிரிவினுடைய தலைவராக டாடா சன்ஸ் குழுமங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய என் சந்திரசேகரனும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட் நான் தகவல் என்ன அப்படின்னு சொன்னா சமூக முன்னேற்ற குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த குறியீடை இந்த பட்டியலை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமரினுடைய பொருளாதார ஆலோசனை கவுன்சில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வெளியிடுது இந்த ஆண்டுக்கான பட்டியலை அந்த பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை கவுன்சிலுடைய தலைவராக இருக்கக்கூடிய விவேக் தேவரா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா வெளியிட்டு இந்த பட்டியல் ஒரு மூன்று விதமான அளவீடுகளின் அடிப்படையில் தயார் செய்யப்பட்டிருக்குது சரிங்களா என்ன விதமான அளவீடுகள் அப்படின்னு சொன்னா மக்களுடைய அடிப்படை தேவைகள் நல்வாழ்வுக்கான அடித்தளங்கள் வாய்ப்புகள் இந்த மூணு அளவீடுகளுக்கு உள்ளே நிறைய சப் எல்லாம் இருக்கும் இப்போ இந்த மூன்று அளவீடுகளை மெயினாவச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மார்க் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பாக்குறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மாநிலமான தமிழ்நாட்டுக்கு ஆறாவது இடம் கிடைச்சிருக்குது இதுல ஒரே ஒரு பட்டியல ஒரே ஒரு அளவீட்டுல மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா முதலிடம் என்ன அளவீடு அப்படின்னா அந்த வாய்ப்புகள் அப்படிங்குடிய அந்த அளவீடு இருக்கு இல்லையா நான் ஒரு மூணு அளவீட சொன்னேன் அந்த மூணு அளவீடுல வாய்ப்புகள் அப்படி கூடிய மட்டும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்துல இருக்கு சரிங்களா ஒட்டு மொத்தமாக ரேங்க் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம் நம்ம ஆறாவது இடத்துல இருக்கிறோம் ஒரே ஒரு அளவீட்டில் நம்ம முதல் இடத்துல இருக்கிறோம் சரிங்களா இதில் கடைசி இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் கடைசி இடத்துல இருக்குது இந்த பட்டியல்ல ஜம்மு காஷ்மீரை விட குஜராத் பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறதையும் பத்திரிகைகளில் தெரியப்படுத்தி சரிங்களா ரைட் ஓகே அப்ப நாம இந்த இடத்துல இருந்து ஒன்று தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்திய பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை கவுன்சில் சார்பில் வெளியிடப்படக்கூடிய இந்த ஆண்டுக்கான சமூக முன்னேற்ற குறியீட்டுல ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் புதுச்சேரி முதலிடத்திலையும் தமிழ்நாடு ஆறாவது இடத்திலையும் ஜார்க்கண்ட் க கடைசி இடத்திலேயே இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய கடற்படையிடம் அதிநவீனமான ஸ்கார்பின் ரக நீர்மூழி கப்பல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம் இன்னும் ஒரு சில தினங்களில் இது முறைப்படி இந்திய கப்பல் படையில் இணைக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு திட்டம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவில் முழுக்க முழுக்க உள்நாட்டில் ஒரு ஆறு ஸ்கார்பியின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறது இந்த திட்டம் இந்த திட்டத்துக்கு நமக்கு யார் தொழில்நுட்ப ரீதியான உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பிரான்ஸ் உதவி செய்வாங்க மும்பையில் இருக்கக்கூடிய மசாக்கன் கப்பல் கட்டும் தளத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கப்பல்களை டிசைன் பண்றாங்க அந்த அடிப்படையில் இது இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான்கு ஸ்கார்பியன் ரக நீர்மொழி கப்பல் முழுமையாக தயாரிக்கப்பட்டு சோதனை ஓட்டங்கள் எல்லாம் நிறைவடைந்து வெற்றிகரமாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்திய கப்பல் படையில் முறைப்படி இணைத்துக் கொள்ளப்பட்டு நாட்டுக்கு சேவையாட்சிக்கிட்டு இருக்குது இப்போ இதுல ஐந்தாவது நீர்மொழி கப்பல் தான் என்ன அப்படின்னு சொன்னா ஐஎன்எஸ் வாகிர் சரிங்களா ஸ்கார்பியன் ரக நீர்மொழி கப்பல்ல ஐந்தாவது கப்பல் என்ன அப்படின்னு சொன்னா ஐஎன்எஸ் வாகிர் இந்த கப்பல் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா இதை டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க கட்ட ஆரம்பிச்சாங்க தற்போது அதனுடைய சோதனை ஓட்டங்கள் அதில் பொருத்தப்பட வேண்டிய ஆயுதங்கள் எல்லாமே பொருத்தப்பட்டு முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிப்போம் அப்படி அந்த திட்டத்தின் அடிப்படையில் நிறைவடைந்திருக்கக்கூடிய அந்த கப்பல் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கப்பல் படையிட்ட தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்குது கூடிய விரைவில் முறைப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு அர்ப்பணிப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பாக்குங்களா ரைட் இப்போ அந்த இடத்துல தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ப்ராஜெக்ட் டென்டி அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்க உருவாக்கப்பட்டிருக்கிற ஐந்தாவது ஸ்கார்பியன் ரக நீர்முதை கப்பலான ஐ என்எஸ் வாஹித் முறைப்படி இந்திய கப்பல் படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம தகவல் என்ன அப்படின்னு சொன்னா சர்வதேச தடகள சம்மேளனம் சார்பில் வழங்கப்படக்கூடிய ஆண்டினுடைய சிறந்த வீரர் வீராங்கனைக்கான விருதுகள் சரிங்களா அதாவது சர்வதேச அளவில் இந்த ஓராண்டுல தடகள போட்டிகளில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு வீரர் வீராங்கனைகளை கௌரவப்படுத்துவதற்காக ஆண்டு தோறும் என்ன பண்றாங்க விருதுகளை வழங்கிட்டு வராங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் யார் சிறந்த வீரர் வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அதுல சிறந்த வீரருக்கான விருது யார் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மோண்டோ பிளாண்டிஸ் அப்படிங்கூடிய தடகள வீரர் கிடச்சிருக்குது இவர் போல்ட் வால்ட் என அழைக்கப்படக்கூடிய கம்பு ஊன்றி தாண்டக்கூடிய அந்த வீரராக இருக்கிறாரு இவர் அமெரிக்காவில் பிறந்த ஸ்வீடன் நாட்டை சார்ந்த வீரர் சரிங்களா அவர் இப்ப அமெரிக்கன் தான் சூட நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அமெரிக்காவில் பிறந்தவர் இப்போ அமெரிக்கனாக தான் இருக்கிறார் சரிங்களா இவர் இந்த ஆண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கம்பூன்றி தாண்டுதலும் போல்ட்டுவாட்ல மூன்று உலக சாதனைகள் நிகழ்த்தியிருக்கிறாரு இந்த மூன்று ஆண்டுகளில் இவர் இரண்டாவது முறையாக என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னா இந்த விருதை பெறுகிறார் அப்படிங்கறது குறிப்பிட விஷயம் சரிங்களா ரைட் அப்போ உலக சர்வதேச தடகள சம்மேளன விருதுகள்ல இந்த ஆண்டுக்கான சிறந்த வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கம்பூன்றி தாண்டுதல் வீரரான மூன்ற டுப்ளானிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சிறந்த வீராங்கனையாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அமெரிக்காவை சார்ந்த தடை தாண்டுதல் வீராங்கனையான சிட்னி மெஹாலின் லெவ்ரோன் அப்படிங்குடிய அந்த வீராங்கனை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சிறந்த வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்க இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நானூறு மீட்டர் தடை தாண்டு மூட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு முறை தன்னுடைய சாதனை அவங்களே முறியடிச்சு உலக சாதனை நிகழ்த்தி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு அந்த விருதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரியா ரைட் அப்போ நாம் இங்கே தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா சர்வதேச தடகள சம்மேளனம் சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த ஆண்டுக்கான சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கம்பூண்டி தாண்டுதல் வீரரான மோண்டோன் டூ சிறந்த வீராங்கனைக்கான விருது தடை தாண்டுதல் வீராங்கனையான சிட்னி மெஹாலின் லெவரோனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்தை தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ரைட் நம்ம ரீகே பார்த்து இருக்கிறோம் ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேசிய அளவில் வழங்கப்படக்கூடிய குற்ற ஆவண காப்பக விருதுகளில் இந்த ஆண்டுக்கான விருதுகளில் தமிழகத்தில் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த குற்ற ஆவண பெண் தலைமை காவலராக பணியாற்றக்கூடிய தங்கமலர் மதி தேசிய விருது பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அவங்க சற்றேறக்குறை அடையாளம் காணப்படாத ஒரு பத்தொன்பது சடலங்கள் மற்றும் பதினாறு இருசக்கன வாகனங்களை சரியான முறையில் உரிய நபர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவங்களுடைய உதவி புரிந்தமைக்காக தேசிய அளவில் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்று பாராட்டம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னா லிஸ்பன்ல போர்ச்சுகல்ல நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான உலக நீரிழிவு நோய் மாநாட்டில் சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பால உலகளாவிய நீரிழிவு நோய் தூதராக வங்கதேச பிரதமராக இருக்கக்கூடிய சேக் ஹசீனா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் அவர்களுடைய ரெண்டு ஆண்டுகள் அவங்க அந்த பொறுப்பில் இருப்பாங்க அப்படிங்கிற தகவலை நாம இந்த தெரிஞ்சுக்கிட்டோம் அதேபோல் ஜி டுவெண்ட்டி நாடுகளினுடைய பொருளாதாரத்தை வர்த்தகத்தை பிரதிநித் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்பான பி டுவெண்ட்டி பிஸ்னஸ் டுவெண்டியினுடைய அந்த பிரிவுக்கான தலைவராக டாடா சன்ஸ் குழுமத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய என் சந்திரசேகரனா இந்திய அரசாங்க நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை கவுன்சில் சார்பில் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய சமூக முன்னேற்ற குறியீடு இந்த குறியீட்டில் இந்த ஆண்டு ஒட்டுமொத்த இந்திய அளவில் புதுச்சேரி முதல் இடத்துலையும் தமிழ்நாடு ஆறாவது இடத்துல ஜார்க்கண்ட் கடைசி இடத்துல இருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் மூன்று அளவீடுகளை மையமாக வச்சு இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்குது மக்களின் அடிப்படை தேவைகள் நல்வாழ்வுக்கான அடித்தளங்கள் மற்றும் வாய்ப்புகள் அந்த அடிப்படையில் வாய்ப்புகள் அப்படிங்கிற கேட்டகரியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுகிட்டோம் அடுத்தாக ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் பிரான்ஸ் நாட்டோடு இணைந்து இந்தியாவினுடைய மசாக்கன் கப்பல் கட்டும் தளம் உருவாக்கக்கூடிய ஆர் ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்கள்ல ஐந்தாவது கப்பலான ஐஎன்எஸ் என்எஸ் வாஹிர் முறைப்படி சோதனை ஓட்டங்கள் நிறைவடைந்ததுக்கு அப்புறமாக இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் இன்னும் ஒரு சில தினங்களில் இது முறைப்படி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச தடகள அமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய சிறந்த வீரர் வீராங்கனைக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது அதில் இந்த ஆண்டுக்கான சிறந்த வீரராக ஸ்வீடன் நாட்டில் பிறந்த சாரி ஸ்வீடன் நாட்டை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்காவில் பிறந்த கம்பூன்றி தாண்டுதல் வீரரான மோண்ட டு சிறந்த வீரருக்கான விருதை பெற்றிருக்கிறார் அவர் இரண்டாவது முறையாக இந்த விருதை பெறுகிறாரு சிறந்த வீராங்கனையாக அமெரிக்காவை சார்ந்த தடை தாண்டுதல் வீராங்கனையான சிட்னி மெக்காலின் லெபரோன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்குமான நடப்புடிகளுக்கான ரீகப் பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க டவுன்லோட் பண்ணி பயனடைந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ